அதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய பெற்றோர்கள், அடுத்தது நம்மளுடைய ஆசிரியர்கள். அவங்கதான் அதுல நான் ரொம்ப பெருமிதம் படுகிறேன். இப்பொழுது வந்து நம்ம இந்த மாதிரி அனைவரும் அது அதிக ரொம்ப காலம் கழித்து நம்ம வந்து ஒன்னா சேர்ந்துருக்கிறோம். எல்லாருமே வந்து வச்சிருக்காங்க. நானே கேள்விப்பட்டதுன்னா பக்கத்துல அங்கதான் வந்து இந்த மாதிரி நாங்க போட்டோ எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இப்ப நம்ம வந்து நிறைவேற்றிருக்கிறோம். எனக்கு பேச வாய்ப்படுத்த அனைவரும் என்னுடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் நன்றி தெரிவித்துள்ளேன். இன்றைய படிப்பு என்பது ஓரளவுக்கு இறையாண்மை இல்லாத படிப்பாக இருக்கிறது. குழந்தைகள் இறையாண்மை என்பதை புரிந்து கொண்டு அந்த இறையாண்மை ஒழுக்கத்தோடு அந்த படிப்பை படித்தார்கள் என நிச்சயமாக உயர்வார். ஒரு குழந்தைக்கும் பெற்றோர்களுக்கும் தொடர்பு மிக குறைவாக இருக்கிறது. ஒரு நல்ல அறிவுரைகளை கூறுவதற்கு பெற்றோர்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை. அந்த மாணவர்கள் அந்த குழந்தைகளிடம் அதை கேட்பதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பது கிடையாது. ஆகவே குழந்தைகளை நல்ல ஒழுக்கத்தோடு வளர்ப்பது நம்முடைய குழந்தைகளினுடைய எதிர்காலம் நிச்சயமாக நன்றாக இருக்கும். இன்றைய கல்வி முறை ஒழுக்கம் இல்லை, நிச்சயமாக ஒழுக்கம் இல்லை. கல்வி இருக்கிறது, தரம் இருக்கிறது, மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். ஆனால் ஒழுக்கம் இல்லாத மதிப்பெண்கள், ஒழுக்கம் இல்லாத கல்வி என்பது அது தேவையற்றது. ஒழுக்கம் இல்லாத கல்வி இருப்பதனாலதான் இப்பொழுது நாட்டிலே படித்த அத்துணை பேரும் தவறான வழியிலே சென்று நாட்டிலே துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய நாட்டில் பஞ்சமோபாதகம் என்று சொல்லுவார்களே, அந்த பஞ்சமோபாதகங்கள் எல்லாம் செய்வது யார் என்று சொன்னால் படித்தவர்கள், ஒழுக்கம் இல்லாத படிப்பு பெற்றவர்கள். அந்த ஒழுக்கத்தோடு அந்த கல்வி இருக்கின்றன, நிச்சயமாக அவன் உயர் வாழ்க்கையிலே உயர்வான். அந்த ஒழுக்கம் தான் வகுப்பறையிலே இருக்கக்கூடிய ஒழுக்கம். அதனாலதான் பெரியவங்க சொல்றாங்க, வகுப்பறை என்பது ஒரு நாட்டினுடைய உயிர் நாடி. ஒரு நாடு எங்கு தொடங்குகிறது என்று சொன்னால் வகுப்பறையிலே தொடங்குகிறது. நான்கு சுவர்களுக்குள்ளே ஒரு நாடு இருக்கிறது. அந்த மாணவர்கள் எல்லா துறையிலும் உயர்ந்து விளங்கக்கூடிய மாணவர்களாக, துறையில் விளங்கக்கூடியவர்களாக மாணவர்களை அனுப்பி கொண்டிருக்கின்றனர். எல்லா துறையில் இருந்தாலும் சரி, அது கல்வித்துறையில் இருந்தாலும் சரி, அரசியல் துறையில் இருந்தாலும் சரி, அறிவியல் துறையில் இருந்தாலும் சரி, எந்த விவசாயத்துறையாக இருந்தாலும் சரி, எல்லா துறையிலும் உயர்வுக்கு காரணமானது நான்கு சுவர்கள். அந்த நான்கு சுவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு சொல்லிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த நான்கு சுவர்கள் அத்தனையும் தெரிந்தவர்களாக இருக்கின்றார். வரலாற்று ஆசிரியர் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை நிலைகளையும் சொல்லிக் கொடுப்பார். கணித ஆசிரியர் என்பவர் வாழ்க்கையிலே எப்படி நம்முடைய வரவுகளை எல்லாம் செலவு செய்து எப்படி நாம் மிச்சம் பிடித்து எப்படி நாம் உயர வேண்டும் என்ற கணக்கை போட்டுக் கொடுக்கக்கூடியவர், கணக்கு பதிவுகள். ஆங்கிலாசிரியர் அவர் ஒரு அறிவை கொடுப்பவர், உலக அறிவு தேவை, ஆங்கிலத்திற்கு தேவைப்படுகிறது. தமிழாசிரியருடைய ஒழுக்கத்தோடு படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். தமிழாசிரியர் ஒருவர் தான் ஒழுக்கத்தோடு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். இவர் வரலாற்று சொல்லிக் கொடுப்பார், அவர் கணக்கு பதிவுகளை சொல்லிக் கொடுப்பார், இன்னொருவர் ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுப்பார். ஆனால் ஒழுக்க கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே ஆசிரியர் தமிழாசிரியர் தான்.